உக்ரைன் ரஷ்யா வார் இதுல அங்க இருந்த மக்கள் எப்படியா உசுறு பிடிச்சா போற சாமி அப்படின்ற ஒரு மனநிலையில தானே இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல இந்த ரணகலத்திலயும் ஒரு கிளுகிழப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட காதலை அதாவது நபரை கைப்பிடிக்கிறதுக்காக எவ்வளவு போராடி இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு போருக்கு மத்தியில அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியா வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணோட லவ்வரை அதாவது அந்த பையனையை வந்து கைபிடிச்சிட்டாங்க. அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சதீஷ் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். யாரா அந்த பொண்ணு அப்படின்னா அவங்கதான் வந்து அனா ஹெரோ டக்டஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு. இவங்க வந்து உக்ரைனை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு ஐடி எம்ப்ளாய் போல, ஐடியில ஒர்க் பண்ற பொண்ணு போல. இவங்க வந்து 2019 இந்த காலகட்டத்தில் வந்து இந்தியா வந்திருக்காங்க. இந்தியா வந்தபோது வந்து யதார்த்தமா வந்து ஒரு பார்க் அப்படின்னு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது. அதன் மாதிரி நல்லா படிக்கும் போது தெரிஞ்சு அது பார்க்ல ஒரு பார்ல வந்து ஒரு பையனை மீட் பண்ணிருக்காங்க, இந்தியன் பையன். அந்த பையன் பேர் வந்து அனுபவ். அனுபவம் வந்து இந்தியன் பேர். ரெண்டு பேருக்கு வந்து மீட் பண்ணும்போது அந்த பவர்லயே வந்து ஏதோ லவ் செட் ஆயிடுச்சு போல, லவ் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்பர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த பொண்ணு வந்து உக்ரைன் போயிடுச்சு, அவங்க நாட்டுக்கு போயிருச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மொபைல் சாட்டிங் அப்படி இப்படின்னு போயிருக்கு, லவ் வந்து டெவலப் ஆயிருக்கு. மீட் பண்ணலாம் பேசலாம் அப்படின்ற போது பெரிய ஒரு பிரச்சனை. அப்பதான் வந்து இந்த கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் பியூரிஃபை, ஃபிளைட்ல எதுவும் இல்லை. அதனால வந்து பேச முடியாம போயிருக்கு, பார்க்க முடியாம போயிருக்கு. அதனால வந்து இந்த அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கு வந்து காதல் வந்து எக்கச்சக்கமா பிரிட்டு அப்படியே ஸ்ட்ராங் ஆயிருச்சு போல. அதன் பிறகு என்ன பண்ணிருந்தா அந்த பொண்ணு அதை மறுபடியும் உக்ரைன்ல இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட 2020 காலகட்டத்துல வந்து இந்தியா வந்திருக்காங்க. இந்தியா வந்தபோது வந்து நம்மள வந்து இந்தியா வந்து அப்படியே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி சுத்தி காமிச்சிருக்காரு. அதுல முதல்ல அந்த பொண்ணை வந்து நம்மளால கூட்டு போய் காமிச்ச ஒரு இடம் எது அப்படின்னா ஆக்ரா தாஜ்மஹால். எப்படி யோசிச்சிருக்கா பாருங்க நம்ம பிள்ளையண்டா. அந்த பொண்ணை கொண்டு போய் தாஜ்மஹால் தான் வந்து காமிச்சிருக்கா அப்படி சுத்தி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி காமிச்சிருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல வந்து இந்தியாவில இந்த கொரோனா லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காரு அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்ட் வந்து அவருடைய வீட்டுக்கே வந்து நம்ம கூட்டிட்டு போய் தங்க வச்சிருக்காரு. அப்போ வந்து அவருடைய லவ்க்கும் வந்து அவங்க வீட்டுல வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு என்ன அந்த பொண்ணு வந்து உக்ரைன் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிட்டு இங்க இருந்து உக்ரைன் போயிட்டாரு. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக லவ் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து துபாய் எல்லாம் போயிருக்காங்க. லவ் பயங்கரமா பண்ணிருப்பாங்க போல. அதன் பிறகு என்ன ஆச்சு, நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ரஷ்யா வந்து உக்ரைன்ல குண்டா போட்டு விட்டாங்க. அப்படி குண்டா போடும் போது அந்த பொண்ணு வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க இந்த போர் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளியே வரும்போது எடுத்துட்டு வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவன் உசுறு பிடிச்ச போன்ற சாமி அப்படின்னு தானே வெளியே ஓடி வருவான். இந்த படம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க செல்லமாவளத்துல ஒரு நாய்க்குட்டியும் ஒரு டீ மேக்கர் அதாவது காஃபி மேக்கர் ஒரு மிஷினையும் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதுக்குடா காஃபி மேக்கர் மிஷின் அப்படின்னா, அதுதான் அவங்களுடைய காதலுடைய சின்னமா. அந்த பொண்ணுடைய அம்மா வந்து அந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்காக கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருந்த ஒரு கிஃப்ட் ஆகும். அந்த கிஃப்டே எடுத்துக்கிட்டே வெளியே வந்துருக்காங்க. வெளியே வந்தோம்னா பதுங்குழியில அவங்க இருந்திருக்காங்க. பதுங்குழியில இருந்த போது எல்லாருமே உசுறு பிடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொண்ணை மட்டும் எப்படியாவது நம்ம மாறுபட போய் சேர்ந்துடணும், நம்ம காதலில் கை பிடிச்சிடணும், அவங்க கூட வாழணும்டா அப்படின்னு எப்பொழுதும் எப்பொழுதும் அந்த பையனை பத்தியே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. லவ் பா லவ். சோ அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க, பதுங்குழியிலிருந்து வெளியே வந்தா உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்ற காலகட்டத்துல இந்த பொண்ணை மட்டும் எப்படியோ அந்த பதுங்குழியிலிருந்து வெளியே வந்து அங்கே இங்கே அப்படி இப்படின்னு 1008 இடத்துல போராடி உசுர கையில புடிச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் அதன் பிறகு அந்த கியூவோட எல்லை பகுதிக்கு போய் அங்க இருந்து பக்கத்துல நாட போலாந்து பின்லாந்து அங்க போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. அங்க ஒரு 2-3 வாரம் இருந்து அதன் பிறகு நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நாட்டினுடைய இந்திய தூதரகம் தூதரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தூதரகம் வழியாக வந்து விசா ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காப்ல நம்மளு. அந்த விசாவை புடிச்சு கடைசியா வந்து அந்த பொண்ணு இந்தியா டெல்லிக்கு வந்துட்டாங்க. டெல்லிக்கு வந்தவொடனே நம்ம என்ன பண்ணிருக்காரு, அந்த பொண்ணு வந்து நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த பொண்ணு செம்ம டென்ஷன், என்னடா அவ்வளவு கஷ்டப்பட வந்திருக்கோம் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே நம்மள தான் வர பண்ணிருக்காரு. ஷாக்கிங்க சர்ப்ரைஸ். அந்த பொண்ணு வரும்போது வந்து மேலதான அட்ரா அப்படின்ற ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா அறவாறு எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு வரும்போது சர்ப்ரைஸா அந்த பொண்ணுக்கு முன்னாடி நீ டவுன் பண்ணி அதை காலை மும்முட்டி போட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ரிங் மாத்தி ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணி பயங்கரமா அதே இடத்துல கல்யாணமும் பண்ணிருக்காங்க நம்ம ஆளு. இது மாதிரி ஒரு கதையும் நடந்திருக்குங்க. போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில இது மாதிரி ஒரு கதை, அதாவது ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு போர் நடந்துட்டு இருக்கும் போது இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நாடு கடந்து வந்திருக்காங்க. அதே நம்ம பிள்ளைங்க தான் ஆனா போடாம என்ன அப்படின்னு இருப்பாங்க. ஓகே இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதல் மாதிரி வந்து நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தேன் எப்போ வந்து கிளம்புறதுன்னா சத்தேஷ்.